எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 2, அதாவது அரசு என்ற பாடப்பகுதியில் உள்ள புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். முதல் கேள்வி: அரசு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? அரசு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? இதுக்கு சரியான விடை நிக்கோலோ மாக்கியவல்லி. இரண்டாவது கேள்வி: லெவியத்தான் என்ற நூலை எழுதியவர் யார்? லெவியத்தான் என்ற நூலை எழுதியவர் ஹாப்ஸ். மூன்றாவது கேள்வி: கீழ் வருபவைகளில் எது அரசிலுள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? கீழ் வருபவைகளில் எது அரசிலுள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? சரியான விடை நிலப்பரப்பு. நான்காவது கேள்வி: கீழ் வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? கீழ் வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? சரியான விடை அரசமைப்பு. ஐந்தாவது கேள்வி: நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே நவீன அரசுகளில் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர். நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே நவீன அரசுகளில் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர் எலியட். ஆறாவது கேள்வி: கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜீன் போர்டின். கீழ் வருபவைகளில் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல? கீழ் வருபவைகளில் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல? மத கடமைகள். அடுத்து எட்டாவது கேள்வி: தமிழக அரசாங்கத்தின் எந்த தலைசிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது? சரியான விடை மதிய உணவு திட்டம். இந்தியாவின் அரசமைப்பில் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி. இதுக்கு சரியான விடை பகுதி நான்கு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 11 பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது யூனிட் 2 அரசு என்ற பாடப்பகுதியில் உள்ள புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.